அதுபோல இந்த ராமாயணத்தை பொறுத்தவரை ஒரு ஒரு மனிதர் எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அதிலே அவருக்கு வாழ்வை நெறியான பாதையில் எடுத்துச் செல்வதற்கு ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, கடவுளை தினமும் நேசித்து அங்கே பூஜை செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, கம்பராமாயணத்திலே அனைவருக்கும் கூட அதற்குள்ள ஒரு பாதை இருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இதிகாசம் காப்பியம் அது. கம்பன் கழகமாக உருவெடுத்து குறிப்பா ஐயாவை போய் பார்த்துட்டு நம்ம தமிழ்நாடு போகும் பொழுதெல்லாம் நம்ம ஆபீஸுக்கு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கடிதம் எழுதுவாங்க, இமெயில் போடுவாங்க, லெட்டர் எழுதுவாங்க. இந்த மாதிரி நம்ம கம்பவாரதி ஐயாவுக்கு பெரிய உயிரிய கௌரவம் கொடுக்கணும், நீங்கெல்லாம் நிக்கணும். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பேச்சாளர். இலங்கை தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடியவருக்கு உயிரிய கௌரவம் கிடைக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஐயாவின் மீது பாசம் மக்களுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு இந்த கம்பன் கழகம் என்பது பட்டி தொட்டி எல்லாம் சென்று மக்களை அறநெறிப்படுத்துகிறது என்று அந்த கடிதத்தில் படிக்கும் பொழுது ஒருவரிடத்திலும் கூட நமக்கு தெரியும். அதனால் நம்முடைய பிணைப்பு என்பது மிக இறுக்கமான ஒரு பிணைப்பு. இங்கு இருப்பவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அந்த பிணைப்பு இருக்கத்தான் செய்கிறது, அது இருக்கத்தான் போகிறது. அந்த பிணைப்பை யாராலும் கூட அறுக்க முடியாது. அதனால் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு தமிழனாக அந்த பிணைப்பிலே ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய மனிதனாக சில கருத்துக்களை இங்கே ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய பிணைப்பு வருகின்ற காலத்தில் இன்னும் இறுக்கமாக இருக்க போகின்றதோ தவிர அது தளர்ச்சியாக இருக்க போவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கூட இல்லை. அதனால் தான் பிரதமர் அவர்கள் நாளை நம்முடைய மத்திய அமைச்சர் இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களை இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய கலாச்சார மையம், உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் எங்கேயுமே இதை போன்ற ஒரு கலாச்சார மையம் இல்லை. சென்னையில இல்லை, ஹைதராபாத்ல இல்லை, பெங்களூர்ல இல்லை, டெல்லியில இல்லை, மும்பையில் இல்லை, கல்கத்தாவில் இல்லை, எங்கேயுமே இதை போன்ற 11 மாடி 11 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார மையம் இந்தியாவில் எங்கேயும் இல்லை. இது யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாண தமிழர்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட கலாச்சாரம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை நான் நேரடியாகவே இலங்கை மண்ணிலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுகின்றேன். இது உங்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கலாச்சார மையம், இந்த பிணைப்பை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கலாச்சார மையம். எல்லாவற்றையும் தாண்டி நான் சொன்னது போல வருகின்ற காலத்துல இந்த பிணைப்பு என்பது இன்னும் இறுக்கமாகத்தான் இருக்குமோ தவிர இது தளர்ச்சி அடையாது என்று சொல்லி நான் எங்கேயோ செல்பவன், ஐயாவை பார்ப்பதற்காக நேரம் கேட்டவன், எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேசுன்னு கூட சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு தெரிந்த ஒரு 2 வார்த்தைகளை அற்புதமான மேடையில் வந்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னிலையில் பேசுவதற்கு ஒரு பெரிய பாக்கியம். நாம் எப்பொழுதும் கூட வாழும் பொழுது சில விஷயத்தை நினைப்போம், பிறந்ததற்கு இது அர்த்தம் என்று நினைப்போம். அதே போல நான் பிறந்ததற்கு இன்று ஜஃப்னால இந்த யாழ்ப்பாண தமிழ் மண்ணில் ஆன்றோர்கள் முன்பு இந்த அற்புதமான கம்பராமாயணத்தை பற்றி, தமிழ் மொழியை பற்றி, நம்முடைய பிணைப்பை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குன்னா அதனுடைய பிறப்பினுடைய ஒரு பாக்கியமாக நான் கருதி உங்கள் அனைவரும் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நல்லது நடக்கட்டும், நம்முடைய பிணைப்பு என்பது இன்னும் ஓங்கட்டும் என்று சொல்லி உங்களுடைய அன்பை எப்பொழுதும் தொடர்ந்து வைத்திருங்கள். நிச்சயமாக அந்த அன்பு என்றும் பொய்க்காது என்று சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் உங்களை நெஞ்சத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.